ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காயல் பற்றின ஸ்பெஷலான இறால் தக்காளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் பாரம்பரிய டிஷ்ல இந்த இறால் தக்காளியும் ஒன்று, ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் குக்பேட் தமிழோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் நம்ம காயல் கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வேணும்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். குக்பேட் தமிழ் பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெசிபி ஷேரிங் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்குன்னே உள்ள வெப்சைட் இது. இந்த குக்பேட் கிட்டத்தட்ட 70 நாடுகளில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயும் 6 மொழிகளில் இருக்குது, முக்கியமாக தமிழ் மொழியிலையும் இருக்குது. இந்த குக்பேட் தமிழில் ரெகுலராக எல்லா வாரமும் கான்டெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஹோம் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸும் வீடு தேடி அனுப்பி வைக்கிறாங்க. இது நமக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ மிடில் சொல்கிறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தக்காளி பண்ணுறதுக்கு முதல்ல மாவு சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சரிசி மாவை பற்றி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது பருமாவு தான், இடியப்ப மாவு கிடையாது. உங்ககிட்ட பருமாவு இல்லைன்னா நீங்கள் இடியப்ப மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பும் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்க்கணும். உப்பும் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் படும். அடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து மாவை சேர்த்துக்கணும். முதல்லே நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. அப்புறம் இந்த மாவில் சேர்க்கக்கூடிய தண்ணிக்கு சரியான அளவெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாவுடைய வறுப்பை பொறுத்தும் தண்ணி அளவும் மாறுபடும். சப்போஸ் நீங்கள் இடியப்ப மாவில் செய்கிறதா இருந்தால் இதே மெத்தடில் பண்ணுங்கள். ஆனால் நல்ல சூடான தண்ணியை சேருங்க. இடியப்பத்துக்கு மாவு சேர்க்கிற மாதிரியே சேர்த்துக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா போதும், இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ரேப்பரை போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ சரியாக 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாத்தையுமே மாவு உறிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்கள் இடியப்ப மாவில் பண்ணுறதா இருந்தால் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவை ரெடி பண்ணிவிட்டு உடனே தக்காளி பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி பருமாவில் பண்ணும்போது கட்டாயம் ஊற வைக்கணும். இப்போ மாவு நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ தேவைக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உதிரியாக இருந்துச்சுன்னா கொலக்கட்டை பிடிக்க வராது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வந்துடுச்சு. இதோடு நம்ம தண்ணி சேர்க்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தக்காளி ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். வடை மாதிரி தட்டி போட்டால் கூட பார்க்க அழகாக இருக்கும். ஒரு சில பேர் நல்ல பெரிய சைஸாக போடுவாங்க, எனக்கு அந்த மாதிரி போடுறது பிடிக்காது. இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் உள்ளேயும் நல்லா வேகும். இப்போ ஒரு 2 கொலக்கட்டைக்குள்ளே மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இதில் நான் உருண்டை போடலை. கிரேவி பண்ணுறதுக்காக 3வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். தக்காளி கிரேவி கெட்டியாகிறதுக்கு இந்த மாதிரி மாவில் தேங்காய் பால் சேர்த்து கலந்து ஊற்றினாலே போதும். அடுத்து நம்ம இப்போ இறால் தக்காளி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ அளவு இறால் எடுத்து சுத்தம் பண்ணி மசாலா போட்டு வேக வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். எங்கள் ஊரில் நாங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி இறாலை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்ம இறாலை பச்சையாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். எங்கள் ஊர் ஸ்லாங்கில் சொல்லணும்னா இதுக்கு இறால் வரட்டியதுன்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்சது தான். இந்த மாதிரி சேர்க்காட்டியும் பரவாயில்லை, நீங்கள் இறாலை பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளிக்குள்ளே கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறேன். இந்த குக்பேட் தமிழோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். குக்பேடுக்குள்ளே நீங்கள் போகணும்னா ஃபேஸ்புக் இல்லைனா கூகுள் வழியாக தான் போக முடியும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதிலிருந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதும் குக்பேடோடைய மெயின் பேஜ் வந்துடும். அந்த மெயின் பேஜ்லேயே கீழே இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஏதேனும் புதியதை உருவாக்கணும்னு இருக்கும், அதில் நீங்கள் ரெசிபி கிளிக் பண்ணணும். அடுத்து நீங்கள் ஈஸியாக ரெசிபி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறீங்களோ அதோட பிக்சரை முதல்ல பதிவேற்றுங்க. உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்லோட் பண்ணுற பிக்சர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். அடுத்த ரெசிபியோடைய தலைப்பை போஸ்ட் பண்ணணும். செய்முறை தலைப்புன்னு இருக்கும், அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், செய்முறை கதை சொல்கன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் ஹேஷ்டாக் காயல் கிச்சன்னு போட்டுக்கணும். அதாவது இப்போ நான் காட்டுற பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இதில் நீங்கள் தேவையான சாமான்களை எழுதிக்கணும்.
அடுத்து நீங்கள் என்ன ரெசிபி ஷேர் பண்ண போறீங்களோ அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சரை அட்டாச் பண்ணுங்க. கூடவே அந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும்னு டீட்டெயிலாக எழுதிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி வெளியீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் உங்களுடைய ரெசிபி வந்து பப்ளிஷ் ஆயிரும். நீங்கள் ரெசிபி அப்லோட் பண்ணின பிறகு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மேலே இந்த மாதிரி எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்முறை கதை சொல்ல ஆப்ஷனில் ஹேஷ்டாக் காயல் கிச்சன் மறக்காமல் எழுதிடுங்க. உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசிங் கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம காயல் கிச்சனோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கட்டாயமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இப்போ வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். இப்போ தக்காளியை தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தாளிப்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 5 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அடுத்து 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் எப்போதும் எல்லா ரெசிபிலையும் சொல்கிற மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல பழமான தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடணும். மீடியம் ஃபயரில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இறால இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா தூளை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் பச்சை வாடை எல்லாமே நல்லா மறையும். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1வது பால் 2வது பால் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நான் ஏற்கனவே மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த 3வது தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கிறேன். தக்காளிக்கு ஆணம் நிறைய இருக்கணும். இதில் தான் கொலக்கட்டை வேக போகுது. ஸோ கொஞ்சம் தாராளமாக ஆணத்தை வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது இறாலோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. தக்காளியை சேர்க்கும் போது கட்டாயமாக ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். ஆணும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே தக்காளியை சேர்த்தோம்னா சட்டுன்னு பிரிஞ்சிரும். ஸோ வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு தக்காளியாக மெதுவாக சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் பரவாயில்ல போடுங்க. ஒரே பக்கமாக தக்காளியை போட்டிங்கனாலும் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டில் ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது. தக்காளி முதல்ல ஸ்லோ ஃபயரில் ஓப்பனில் தான் வேகணும். கொஞ்சம் வெந்த பிறகு தான் மூடியை போடணும். இப்போ பாருங்கள், ஆனால் நடுவில் மட்டும் கொதிக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நிச்சயமாக பாதியளவு வெந்திருக்கும். இந்த டைமில் கரண்டியை விட்டு லேசாக கலந்து விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் தக்காளி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் இடியாப்பம் மாவில் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி ஆணத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட் இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ மூடியை போட்டு ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். மாஷாலா தக்காளி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த இறால் தக்காளிக்குள்ள ஸ்பெஷலே அதில் உள்ள கிரேவி தான். கிரேவியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இதே மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூளும் சேர்த்துக்கிறேன். மாசித்தூள் இருந்துச்சுன்னா கட்டாயம் சேருங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் மாசித்தூளை சேர்க்க முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இறால் தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இது நைட்டு டின்னருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான டிஷ் இது. கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், வயிறும் நிறைஞ்சிரும். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே தலைக்கறி தக்காளி ரெசிபியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்பேட் தமிழ் கான்டெஸ்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். குக்பேட் தமிழோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வின் பண்ணுறவங்களுக்கு எலக்ட்ரிக் போர்ட்டபிள் ஜூஸரும் நான்ஸ்டிக் ஐட்டமும் காத்துட்ருக்கு. ஸோ கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபியும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.